Hello viewers, welcome to Uma Cooks and Tips. இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஹோட்டல் ஸ்டைல் சென்னா மசாலா. இது பூரிக்கு, சோளா பூரிக்கு, சப்பாத்திக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம். 150 கிராம் வெள்ளம் குடலையே ஒரு 5-லேருந்து 6 மணி நேரம் நான் தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு ஒரு 2 தடவை நல்லா வாஷ் பண்ணிட்ட பிறகு நல்லா தண்ணியில் ஊற வச்சுக்கலாம். 2 மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணியிருக்கேன். 3 மீடியம் சைஸ் வெங்காயத்தையும் கட் பண்ணிக்கோங்க. 1 பச்சை மிளகாய், 5-6 பல்லு பூண்டு, 1 துண்டு இஞ்சி. இது நம்ம எல்லாமே இது வதக்கிட்டு அரைக்க போகிறோம். இது கூடவே ஒரு 6-7 முந்திரியும் சேர்த்து அரைச்சிக்கலாம். 1 ஸ்பூன் தனியாத்தூள், 1/2 ஸ்பூன் சீரகத்தூள், 3/4 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் சாட் மசாலா, 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவுக்கு உப்பு, 2 விரிஞ்சி இலை, 1 சின்ன துண்டு பட்டை, 1 லவங்கம், 1 ஏலக்காய் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம கடலையை வேக வச்சு எடுத்துக்கலாம். நான் ஊற வச்ச தண்ணியே அப்படியே குக்கரில் சேர்த்துக்கிட்டேன். இதில் 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. 5-6 விசில் கொடுத்து நம்ம எடுத்துக்கலாம். கடாய் சூடானதும் 1/2 ஸ்பூன் எண்ணெயை சேர்த்துட்டு கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய், முந்திரி எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இது கூடவே பட்டை, லவங்கம், ஏலக்காயும் சேர்த்துக்கிறேன். இதை கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டால் போதும். இது எல்லாமே ஒன்றா சேர்த்து வதக்கிக்கோங்க. இதை வதங்கிறதுக்கு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இதை ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு நம்ம வேக வச்சுக்கலாம். இது நல்லா வெந்ததும் ஆறின பிறகு நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கலாம். பாருங்கள், நல்லா ஆறிடுச்சு. நான் இப்போ ஜாரில் சேர்த்துட்டேன். இதை நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கணும். பாருங்க, இந்த அளவுக்கு நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ செய்ய ஆரம்பிக்கலாம். ஒரு கடாய் எடுத்துகிட்டு அதில் 4 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் இதில் 2 பிரிஞ்சி இலையை சேர்த்துக்கலாம். நம்ம ஏற்கனவே பட்டலவங்க ஏலக்காவை சேர்த்து அரைச்சிட்டோம். அதனால் 2 இலை போதும். இதில் மஞ்சள் தூளும் மிளகாய் தூளும் சேர்த்துக்கிறேன். நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு வதக்கிக்கோங்க. இதோட பச்சை வாசனை போகணும். இப்போ எண்ணெயில் ஏன் முன்னாடியே சேர்த்துருக்கேன்னா கிரேவிக்கு ஒரு நல்ல கலர் கொடுக்கும். அதனால் நம்ம ஸ்டார்டிங்லேயே சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். இதெல்லாம் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் தனியாத்தூளும் சீரகத்தூளும் சேர்த்துக்கலாம். இப்போ இதையும் ஒரு 2 நிமிஷம் வதக்கிக்கலாம். இப்போ வேக வச்சிருக்க மூக்கு கடலையை சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா வெந்திருக்கணும். கொஞ்சம் கடலை எடுத்து நான் நல்லா மசிச்சு வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துக்கிறேன். இது மாதிரி சேர்க்கும்போது கிரேவி கொஞ்சம் நல்லா திக்காக இருக்கும். அதுக்காக தான் இப்போ இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வேக வச்ச தண்ணியை இதில் சேர்த்துக்கலாம். எல்லாம் சேர்ந்த பிறகு நல்லா கொதி வந்ததும் ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். நல்லா கொதி வந்துடுச்சு. இப்போ நான் மூடி போட்டு 10 நிமிஷம் வேக வச்சுக்கிறேன். பாருங்கள், கிரேவி நல்லா திக்காயிடுச்சு, நல்லா கொதி வந்திருக்கு. எண்ணெயும் பிரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ நம்ம இதில் 1 ஸ்பூன் சாட் மசாலா சேர்த்துக்கலாம். இதையும் ஒரு 2 நிமிஷம் மிக்ஸ் பண்ணிவிட்டு கொதிக்க விட்டுடலாம். சாட் மசாலா புளிப்புத்தன்மை இருக்கும். அதனால் உப்பு போடும்போது பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா கொதி வந்துடுச்சு. இன்னும் கொஞ்சம் திக்காகட்டும். பாருங்கள், இந்த அளவுக்கு ஆனோன்னே நான் இப்போ கொத்தமல்லி சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். சூப்பரான ஹோட்டல் ஸ்டைல் சென்னா மசாலா ரெடி ஆயிடுச்சு. நான் இதை சோளா பூரி கூட சர்வ் பண்ணியிருக்கேன். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.
அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வரும்.